தென் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல வீட்டிற்கு ஒருவர் காவல் படையில் சேர வேண்டும் அப்படிங்கறத வழக்கமாவே வச்சிருக்காங்க. தூத்துக்குடியிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது செக்காரக்குடி கிராமம். ஒற்றை சாலை, சாலையின் இருபுறமும் வறண்ட நிலங்கள் என நம்மை வரவேற்கிறது இந்த கிராமம். நகர வாசனை சிறிதும் சலனத்தை ஏற்படுத்தாத இந்த கிராமம் ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்களை நாட்டுக்காக உருவாக்கி இருப்பது நமக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது. 2ம் உலகப் போர் நடைபெற்ற காலகட்டத்தில் செக்காரக்குடி கிராமத்திலிருந்து ராணுவத்தில் சேர்ந்தவர்கள் போரில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதில் ஈர்க்கப்பட்ட பல பேர் தங்களை ராணுவ பணியில் ஈடுபடுத்திக் கொள்ள பல பரம்பரைகளாக தங்கள் வீட்டு ஆண் பிள்ளைகளை காவல் படைக்கு அனுப்பி அழகு பார்க்கிறது இந்த கிராமம். வழக்கம் துண்டு தொட்டே இருந்துகிட்டே இருக்கு மேடம். சுதந்திர வாங்கின இருந்து ஓல்டு வார்ல இருந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. அப்புறம் 62 சைனா வார், 65 பாகிஸ்தான் வார், 71 பாகிஸ்தான் வார். இந்த ரேடியோவில் நியூஸும் பேப்பர்கள் இதுவும் பார்த்த உடனே நமக்கு அறியாமலே ஒரு ஈர்ப்பு ஏற்படுது, எப்படியாவது நாட்டுக்கு உழைக்கணும். ஹைஸ்கூல் மட்டும்தான் எங்கள்கிட்ட இப்போ பிளஸ் 2 வரைக்கும் வந்திருக்கு. முன்னால காலேஜ்லாம் ரொம்ப தூரம் போனோம். ஹையர் எஜுகேஷனுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. வேலை வாய்ப்புங்கிறது கிராமத்து பையங்கிறனால கொஞ்சம் பிசிக்கலாக இருப்போம். ஓட்ட சாட்டங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுல இப்போ ஆறு மேலே ஏற்கனவே நிறைய பேர் இருக்கனால ஒரு நாட்டம் எங்களுக்கு ஏற்படும். ரெண்டாவது லஞ்சம் இல்லாமல் கிடைக்கிற ஒரு ஜாப் ஆர்மி வந்து நம்ம உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ நல்லா இருந்தோம்னா நிச்சயமாக நமக்கு செலக்ஷன் கிடைக்கும். சிவில் ஜாப்பில் அந்த அளவுக்கு பணம் கொடுத்து சேர்ற வாய்ப்பு பொருளாதாரம் ரொம்ப பின்தங்கினது. அதனால எல்லாருமே டிஃபென்ஸை விரும்புகிறாங்க. இந்த ஊரின் மூத்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் தான் சிவராமலிங்கம். 89 வயதான இவர் சற்று உடல் தளர்ந்திருந்தாலும் தேசப்பற்று என்று வரும்போது சிலிர்த்தெழுகிறார். எனக்கு சொல்லாம அவங்க கேட்டா யூனிஃபார்ம் போட்டாச்சும் அத்தல் தம்பு வரும் கண்டைக்கு போவோம், துப்பாக்கி எடுப்போம், தூக்குவோம். 10ம் வகுப்பு மட்டுமே படித்திருக்கும் சிவராமலிங்கம் அதன் பிறகு ராணுவத்தின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாக ராணுவத்தின் இன்ஃபான்ட்ரி பிரிவில் தன்னை இணைத்துக் கொண்டார். 1960